வணக்கங்க. முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், ராகுகேது பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கங்க. குரு பெயர்ச்சி பலன்கள். மீனராசி அன்பர்களே, இந்த ஹேவிளம்பி ஆண்டான 2017 ஆவணி மாதம் 27ஆம் தேதி நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலங்கள் தரப்போகிறது என பார்க்கலாங்க. தங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான துலாமுக்கு குரு இடம்பெறுகிறார். அதிக செலவுகள் உண்டாகும் காலம் இது. வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ பணத்தை அதிகம் செலவு செய்யாமல் இருந்து கொள்வது நல்லது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் இடத்திற்கும் தங்கள் ராசிக்கும் அதிபதியான குரு அஷ்டமத்தில் மறைவது அதிக சுபபலங்களை எதிர்பார்க்க முடியாமல் போகிறது. வேலை பார்க்கும் இடத்தில் தங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் கவனமுடன் நடந்து கொள்வது அவசியமாகும். நம்பிக்கை மோசடிக்கு ஆளாக நேரிடலாம். சுபகிரகமான குரு சேரும் இடத்திற்கு நன்மை குறைவு, பார்க்கும் இடத்திற்கு நன்மை அதிகம். கோச்சார குரு பயணிக்கும் இடத்தில் தங்கள் ஜாதகத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் சுபபலன்களையும், அசுபகிரகங்கள் இருந்தால் சுபபலங்கள் குறைவாகவும் அனுபவிக்க நேரிடும். குரு தன் 5ஆம் 7ஆம் 9ஆம் பார்வையாக தங்கள் ராசிக்கு 12ஆம் 2ஆம் 4ஆம் இடங்களை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும். எந்த கிரகங்களை பார்க்கிறாரோ அந்த கிரகங்களுக்கு சுபத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது. தங்கள் மனபலம் கூடும். தாழ்வு மனப்பான்மை நீங்கி தைரியமுடன் செயல்பட துவங்குவீங்க. நல்லவர்கள் நட்பு கிடைத்திடும். ஏமாற்றம், அதிர்ச்சி இவை உண்டாக இடம் இருக்காது. தாயாரிடமும் உறவினர்களிடமும் பாசமும் நேசமும் கூடும். தாய்வழி மூதாதையர் சொத்து கிடைக்கப்பெறுவீங்க. கல்வி தர முயரும். பட்டப்படிப்பு, மேற்படிப்புக்காக வெளியூர் செல்வதும் படிப்பில் நன்கு தேர்ச்சி பெறுவதும் உண்டாகும். வெளிநாட்டு வேலைக்கு செல்லலாம். அதிக செலவுகள் செய்து வேலைக்கு முயற்சி செய்வதும் தொழிலில் அதிக முதலீடு செய்வதும் உண்டாகலாம். தங்கம் போன்ற நகைகளை அடமானம் வைக்கும் சூழ்நிலைகளும் உருவாகலாம். மருத்துவ செலவுகள் இருந்து வந்தால் கட்டுப்பாட்டுக்குள் வரும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும். ஆன்மீக பேச்சாளர் பிரபலமடைவாங்க. தங்கள் பேச்சு திறனால் தொழிலில் வாடிக்கையாளர்களை பெருக்குவார்கள். லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்கலாம். வீடு கட்டுவது, வீடு மாற்றம் செய்வது போன்ற சுப செலவுகளும் உண்டாகக்கூடும். ஜனன ஜாதகத்தில் குரு 2, 7, 8 இருப்பதும், நீச்சமாகி போய் இருப்பதும், ராசியில் உச்சமாகி அஸ்தமத்தில் நீச்சமாகி போவதும், ராசியில் உச்சமாகி வக்ரமாகி போவது, பாவ கிரகங்களுடன் நீச்ச கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது போன்ற அமைப்பு இருந்தால் மட்டுமே சுபபலன்கள் குறைவு. குழந்தைகள் பிறக்காமல் தடைபடுவது, நகை அடமானம் வைப்பது, நகை விற்பது, வீட்டை கட்ட முடியாமல் போவது போன்றவற்றிற்கும் எல்லாம் குரு கெட்டிருப்பதே காரணம் என சொல்லலாம். பலன் மிகுந்த இவர் தனது பார்வையால் இதர கிரகங்களை பலத்தை தருவார். சரியில்லை என்றால் ஜாதகமே பலம் இழக்கும். கல்வியில் உயர்நிலை அடைவதற்கும் வேலைவாய்ப்பு அடைவதற்கும் குரு அருள் தேவை. ஞான நிலைக்கு செல்லக்கூடிய குரு அருள் உண்டாக வேண்டும். பசுவை வணங்கி வருவதாலும் உணவு கொடுப்பதாலும் பரிபூர்ண குரு அருளை பெறலாம். குருதோஷம் விலக ஸ்ரீம் ரீம் நசிமசி என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம். வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும், மகான்களை வழிபட்டு தியானம் செய்வதாலும் குரு அருள் பெற முடியும். மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் நிற வஸ்திரம் தியானம் செய்வதும், கொண்டை கடலை இனிப்பு வகைகள், தயிர் சாதம், வெண்ணெய், பால், பல வகைகளில் முக்கணி உணவில் சேர்த்து கொள்வதாலும் குரு அருளை பெறலாம். மீன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தோங்க. மீண்டும் பல நல்ல பதிவுகளோடு தங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.